ஒரு ஆசிரியை தன்னோட கணவர் தினம் தினம் செக்ஸ் டார்ச்சர் செய்த காரணத்தினால அந்த ஆசிரியை எடுத்த விபரீத முடிவை பற்றி தான் இந்த பதிவில் கேட்க போறீங்க. அதாவது ஒரு ஆசிரியை தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னதோட மாணவ மாணவியர்களுக்கு வந்து நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆசிரியை இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காங்களா அப்படிங்கிற அளவுக்கு பரபரப்பா இருக்கு இந்த செய்தி. மதுரையில் இருக்கக்கூடிய திருமங்கலம் பகுதியை சேர்ந்தவங்க தான் வந்துட்டு 34 வயதான சுந்தர். சுந்தரோட மனைவி அருள் செல்வி. ஸோ அருள் செல்வி ஒரு தனியார் பள்ளியில் வந்துட்டு ஆசிரியையாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 34 வயதான சுந்தர் ஆட்சியர் அலுவலர்கள், அதாவது மதுரையில் இருக்கக்கூடிய ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ திருமணமாய் 6 வருடங்கள் ஆகுது. இவங்களுக்கு 5 வயதுல வந்து ஜெயஸ்ரீ அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தையும் வந்து இருக்கு. ஸோ இந்த கட்டத்தில் சுந்தர் அருள் செல்வியோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக தான் போயிட்டு இருக்கு. குழந்தையோட ரொம்ப சந்தோஷமாக ஃபேமிலியாக அவ்வளோ ஹாப்பியாக இருந்த கட்டத்தில் சுந்தருக்கு குடி பழக்கம் வந்து அடிமையாயிருக்காரு. குடி பழக்கத்திற்கு அடிமையான சுந்தர் தினமும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. அடிக்கடி சுந்தருக்கும் அருள் செல்விக்கும் வந்துட்டு வாக்குவாதம் சண்டை ஏற்பட்டிருக்கு. சோ இந்த கட்டத்துல குடி பழக்கம் வந்து ஒரு படி மேல போய் தினமும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வர சுந்தர் தன்னோட மனைவி அருள் செல்வி கிட்ட வந்துட்டு செக்ஸ் டார்ச்சர் வந்து கொடுத்திருக்காரு. தினமும் வந்துட்டு என் கூட வந்து நீ தாம்பத்தியத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதிகப்படியான செக்ஸ் டார்ச்சர் கொடுத்திருக்காரு. என்ன செய்யறதுன்னு தெரியல. தன்னோட கணவர் செய்யக்கூடிய செயலை யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. பெற்றோர்கள் கிட்ட இந்த விஷயங்களை எப்படி எடுத்து சொல்றது அப்படின்னு தெரியாத அருள் செல்வி வந்து தனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த தன்னோட சித்தி பாலாமணி கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ பாலாமணி தன்னோட சித்தி பாலாமணி கிட்ட அடிக்கடி அருள் செல்வி தனக்கு நடக்கக்கூடிய அவலத்தை எடுத்து சொல்லும் போது பாலாமணிக்கு அதிகப்படியான கோபம் வந்து இந்த மாதிரியான ஒரு கணவர் உனக்கு இருக்கிறதுக்கு அவனை வந்து நீ கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லி சித்தி பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு அம்மா ஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு சித்தி. ஸோ சித்தி பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி பார்த்தீங்க அப்படின்னா மகளாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு எப்படி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ அந்த விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் அருள் செல்வியோட மைண்ட்ல அதையே ஓடிட்டு இருக்கு. எப்படியாவது கணவரை கொன்னுடணும், அடுத்த தடவை குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பா நான் அதை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி சித்தியே எனக்கு சப்போர்ட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட மனதுல ஆழமாக பதிஞ்சிடுச்சு. ஒரு கட்டத்துல அருள் செல்வி நினைச்ச மாதிரியே சுந்தர் ஒரு நாள் பயங்கரமான போதையில வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்து தன்னோட மனைவிய தாம்பத்தியத்தில் இருக்குமாறு வந்துட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காரு. ஸோ டார்ச்சர் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட சித்தி பாலாமணிக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க அருள் செல்வி. ஸோ அந்த இடத்திற்கு அருள் செல்வியோட சித்தி பாலாமணியும் பாலாமணியோட மகனும் வந்து அந்த இடத்திற்கு வந்திருக்காங்க. ஸோ போதையில இருந்த சுந்தரை பார்த்தீங்க அப்படின்னா அருள் செல்வி தன்னோட கணவரோட ஆண் உறுப்பை வந்து தாக்கியிருக்காங்க. தாக்குனது மட்டும் இல்லாம அருள் செல்வியோட சித்தி பாலாமணியும் அவங்க சித்தி மகன் ரெண்டு பேரும் சேர்ந்து சுந்தரோட கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்காங்க. ஸோ விடியற்காலை 4 மணிக்கு அருள் செல்வி பார்த்தீங்க அப்படின்னா அரசு மருத்துவமனைக்கு தன்னோட கணவரையோட சடலத்தை வந்து கூட்டிட்டு போறாங்க. அதாவது கணவர் வந்து குடி போதையில இருந்து கட்டிலிருந்து கீழே விழுந்துட்டாரு. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு தெரியலன்னு கூட்டிட்டு போறாங்க. பரிசோதித்த மருத்துவர்கள் வந்துட்டு இவர் ஏற்கனவே இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அருள் செல்விக்கு வந்து சொல்லும் போது அதாவது சுந்தரோட சடலத்தை பரிசோதித்த மருத்துவர்கள் செஞ்சிருக்காங்க தெரிய வந்திருக்கு. சோ 2 நாட்கள் நடந்த விசாரணையில அருள் செல்வி எல்லா உண்மைகளும் தன்னோட வாக்குமூலத்துல வந்து சொல்லியிருக்காங்க. சோ சித்தி வந்து என்ன ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஒரு செக்ஸ் டார்ச்சர் கொடுக்கக்கூடிய கணவர் உனக்கு தேவையில்லைன்னு சொன்ன காரணத்தினால என்னோட கணவரை நானும் என்னோட சித்தியும் என்னோட சித்தி மகனும் சேர்ந்து வந்து கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.